தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் சென்னையில் ஒரு 8 வருஷமாக இருக்கேன். நிறைய எக்ஸைட்டிங்கான பிளேசஸ், மால்ஸ், ஜூஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். நம்ம எவ்வளோ தான் போனாலும் நமக்கே தெரியாத சில நல்ல இடங்கள், நம்ம பார்க்குறதுக்காக ஒரு எக்ஸைட்டிங்கான பிளேசஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு நிறைய பிளேசஸ் கிடச்சிது. ஸோ அதை நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதில் லிஸ்டிங்கில் நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது திருவள்ளூர் நகர் பீச் அப்படின்னு சொல்லப்படுற வால்மீகி நகரில் இருக்கிற பிரீசி பீச் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது சென்னையில். இப்போ சென்னையில் பீச்னால் நமக்கு பெரும்பாலும் வந்து மெரினா பீச் தெரியும், இல்லை திருவான்மியூர் பீச் தெரியும், பெசன் நகர் பீச் தெரியும், சில பேர் கோவளம் பீச் போயிருப்பாங்க. ஆனால் இந்த பீச் கேள்விப்படும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் எனக்கு கிடைச்சிது. என்ன விஷயம்னா, ரைட் சைடில் இந்த பிக்சர் பாருங்கள். ஒரு ஃபேமிலியோடவோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடவோ போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணுற வகையில் இந்த பீச் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற பீச்சை கம்பேர் பண்ணும்போது இந்த பீச்சில் தான் வந்து பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக யாராவது சென்னையில் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றவங்க, இல்லை வெளியூர்லேருந்து சென்னைக்கு டூர் வரவங்க கண்டிப்பாக இந்த இடத்த பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு அபவுட் திஸ் பீச், இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பீச்சை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நிறைய மக்கள் வரமாட்டாங்க, ஒரு லிமிட்டான மக்கள் மட்டும்தான் வர்றதுனால நம்ம போயிட்டு பீஸ்ஃபுல்லாக அந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்மளை லிஸ்டிங்கில் அடுத்த இடம் எதுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, தட்சிண சித்ரா அப்படின்ற ஒரு மியூசியம் கிடச்சிருக்கு. இதுவும் வந்து சென்னையில் தான் இருக்குது. இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் முட்டுக்காடு அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் இடம் அப்படின்னு நாம் வந்து இந்த இடத்த சொல்லலாம். இதில் அப்படி என்ன சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மியூசியமில் சவுத் இந்தியாவோட மொத்த கலை கலாச்சாரம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பழக்க வழக்கில் பிரதிபலிக்கிற மாதிரி இந்த மியூசியத்தை அமைச்சிருக்காங்க. இந்த மியூசியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 வரலாற்று சிறப்பு மிக்க வீடுகள் உள்ள இருக்குது. ஒவ்வொரு வீடுமே வந்து பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இந்த ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி இதை இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சவுத் இந்தியன் கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி ஒவ்வொரு வீடும் வந்து அதுக்கேற்ற யூனிக்னஸோடு இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியம் வந்து 1996 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் பல பேருக்கு இந்த இடம் வந்து தெரிய வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மியூசியம் வந்து போகணும் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், உள்ளே பே பண்ணி தான் போகணும். நீங்கள் ஃபாரினராக இருந்தால் வந்து 250 ரூபீஸ் பே பண்ணணும். இந்தியனாக இருந்தால் அடல்ட்டுக்கு வந்து 100 ரூபீஸும், சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 30 ரூபீஸும், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 75 ரூபீஸும் வந்து பே பண்ணால் தான் உள்ளே போக முடியும். அடுத்ததான் நம்ம லிஸ்டிங்கில் வர இடம் பார்த்திங்கன்னா, ஃபோக்கஸ் ஆர்ட் கேலரி. நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா மட்டும் போதும், சென்ட்ரல் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். ஏன்னா இந்த இடம் வந்து எக்மோரில் தான் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ட் கேலரியில் ஃபுல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லெவல் பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங்ஸ் தான், பிரமிக்கிற வகையில் இருக்குது. நீங்கள் வந்து பெயிண்டிங்ஸ் உங்களுக்கு வந்து பிடிக்கும், அல்லது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்த கழிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிட்டு பெயிண்டிங்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு, இப்படியெல்லாம் பெயிண்டிங்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற வகையில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸை இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வேர்ல்ட் லெவலில் எக்கச்சக்கமான எல்லா வகையான பெயிண்டிங்ஸ் இங்கே இருக்கிறதுனால இது வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் வாட்ச் பிளேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதோ டைமிங் நான் சொல்லியிருக்க மாதிரி 10 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பார்க்கலாம், பட் சண்டே வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்குது, அடல்ட்டுக்கு வந்து 20 ரூபீஸும், சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 ரூபீஸும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, சோழமண்டலம் ஆர்டிஸ்ட் வில்லேஜ் அப்படின்ற ஒரு அருமையான இடம். கண்டிப்பாக வந்து வெளியில் பார்க்கணும், சென்னையில் வந்து சுற்றி பார்க்கணும், இல்லை புதுசாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு போகணும். இது இஞ்சம்பாக்கமில் இருக்குது, சென்னையில் இஞ்சம்பாக்கம் இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் போகலாம், 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும்.
இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபுல்லாக நிறைய சிற்பங்கள் இருக்குது, இயற்கை அழகோடு கூடிய நிறைய சிற்பங்கள். 10 ஏக்கரில் இது வடிவமைச்சிருக்காங்க. அப்போது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், 10 ஏக்கரில் ஃபுல்லாக அழகழகான சிற்பங்கள் நம்மளை சுற்றி இயற்கையோடு சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து மஸ்ட் வாட்ச் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான், அடல்ட்டுக்கு வந்து 20 ரூபாய்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 5 ரூபாய்க்கும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் பே பண்ணி இந்த இடத்த போய்ட்டு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஒரு அருமையான இடம் பார்க்குறதுக்கு. நம்ம அடுத்த இடம் பார்த்திங்கன்னா, இந்த பாராகிளைடிங் வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, நிறைய பேருக்கு இந்த ஸ்போர்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காகவே கோவா போவாங்க, இல்லை மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் வந்து தேடி போவாங்க. பட் ஆக்சுவலி சென்னையிலேயே பாராகிளைடிங்கிற ஸ்போர்ட்ஸ் இது வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் இல்லை, இந்த பாராகிளைடிங் அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அட்ரஸ் டைமிங் காஸ்ட் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். டைமிங் பார்த்திங்கன்னா 10:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். ஸோ எவ்வளோ ஏர்லியராக போகிறீங்களோ அவ்வளோ நிறைய என்ஜாய் பண்ணலாங்க. பட் கொஞ்சம் காஸ்ட்லியர் தான், ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபா ஆகும். ஸோ யாராவது பாராகிளைடிங் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த அட்ரஸ்க்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே தெரியும், சென்னையில் எக்கச்சக்க மால்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு. மெரினா மால் மால் வந்திருக்கு, ஃபீனிக்ஸ் மால் வந்திருக்கு, எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்குது, ஸ்பென்சர் பிளாசா இருக்குது, நிறையா பீச்சஸ் இருக்குது, டெம்பிள்ஸ் இருக்குது, ஜூஸ் இருக்குது, இது மாதிரி நிறையா எக்ஸைட்டிங்கான பிளேசஸ் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணோம் அப்படின்ட்டு வரவங்க கண்டிப்பாக சென்னையில் என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோ இடங்கள் சென்னையில் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் எதனாவது பார்க்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதை நான் வந்து ரிவ்யூ பண்ணி போடுறேன். ப்ளஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அதோடய ஃபீலிங் எப்படி இருந்தது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். அண்டு யாருனா வெளியூர்லேருந்து சுற்றி பார்க்க வராங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாவது புதுசான இடத்துக்கு போகணும், இல்லை நீங்கள் ஏதாவது புதுசாக இடத்துக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் யாருக்கு பார்க்கணுமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜாலிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஹாவ் எ நைஸ் டே.